டாக் ஃபாண்டசி பிஸ்கட் உங்களெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் அந்த பிஸ்கட் பிடிக்கும் அப்படின்ற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மில்க் ஷேக் பண்ணி ரொம்ப நாள் ஆயிருச்சா, அதனால் இன்றைக்கி ஒரு ஷேக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இந்த லாக்டவுன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்க் ஃபாண்டசி பிஸ்கட்டை கஷ்டப்பட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். எதுக்காக அப்படின்னா மில்க் ஷேக் பண்ணுறது. ஓகே, டார்க் ஃபாண்டசி பிஸ்கட்டில் இன்றைக்கி நாம் ஒரு மில்க் ஷேக் பண்ணி அது எப்படி இருக்குது அப்படின்றா இன்றைக்கி நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். எப்பவும் போல வீடியோக்குள்ளே போகலாம், லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறது முடிவு வின்ஸ் ஆப்பை நான் சொல்லிடுறேன். இது வந்து கேம் ப்ளே பண்ணி கேஷ் வின் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். 70க்கும் மேற்பட்ட கேம்ஸ் இருக்குது, கிரிக்கெட், ஃபுட்பால், ஹாக்கி, டென்னிஸ், டபிள்யூ சீசன், நிறைய கேம்ஸ் இருக்குங்க. எந்த கேம்ஸ்னால் நீங்கள் ப்ளே பண்ணி கேஷ் வந்து வின் பண்ண முடியும். நானுமே ப்ளே பண்ணி இல்லை 100 வந்து வின் பண்ணியிருக்கேன். நீங்கள் வின் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக உங்களோட பேடிஎம் அக்கௌண்ட், யூபி அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட் விட்டு வந்து பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அமேசான் கிஃப்ட் கார்டு வவுச்சர் கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ரீ ஃபயர் டைமண்ட் கூட டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்து தராங்க. அப்புறம் வெயிட் பண்ணிங்க, டிஸ்கிரிப்ஷன் இந்த ஆப் டெவலப் பண்ண லிங்க் கொடுக்குறேன். இப்போ டெவலப் பண்ணி கேம் ப்ளே பண்ணி கேஷ் வின் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய டார்க் ஃபாண்டசி பிஸ்கட் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாது. காலங்காலமாக எப்படி நம்ம மில்க் ஷேக் பண்ணிட்டு வந்தோமோ அதே சேம் கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நாம மில்க் ஷேக் பண்ண போகிறோம். பட் இந்த தடவை பிஸ்கட்டில் பண்ண போகிறோம், அதுதான் ஒரே ஒரு வித்தியாசம். ஓகே, பிஸ்கட்டில் ஃபர்ஸ்ட் டைம் மில்க் ஷேக் நல்லாயிருக்கா அப்படின்றது எனக்கு தெரில. வாங்க இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிஸ்கட்டெலாம் வந்து அன்பாக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். டப்பா மட்டும்தாங்க பார்க்க பல பலம் பெருசாக இருக்குது. ஆனால் எனக்கு என்ன கேட்டால் அந்த பிஸ்கெட்லாம் அவ்வளோ ஒர்த்து இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கெல்லாம் வந்து அவ்வளோதான் பிடிக்காது. யாராக இருக்கலாம் பிடிங்க அப்படின்னு நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பிஸ்கட் 5 ரூபா அப்பா 2 6 பிஸ்கட் தான் இருக்குது ஒரு டப்பாவில். இப்போ நம்ம வந்து டார்க் ஃபாண்டசி மில்க் ஷேக் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய எல்லா பிஸ்கட்ஸையும் வந்து ஓப்பன் பண்ணி பிஸ்கட் எல்லாத்தையும் வெளில தனியாக எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு நான் பிஸ்கட் வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு 2-3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருக்க எல்லா பிஸ்கட்டையும் நம்ம வந்து தூள் தூளாக உடச்சி வந்து போட்டுக்கணும். ஆனால் உடச்ச உடனே சாக்லேட்டு அதுலேருந்து ஊற்றுது வெளில. கொஞ்சம் மிக்சியில் கிரைண்ட் பண்ணுற அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். ஒரு 4 பாதியாக உடச்சி உடச்சி இப்படி வச்சுட்டாலும் ஓகே தான். நேரம் 2 பாதியாக உடச்சிக்கலாம். ஆனால் இப்போ உடச்ச பிஸ்கட் எல்லாத்தையும் நம்ம ஜாரில் அள்ளி போட்டுக்கலாம். நம்ம பிஸ்கட்டை யூஸ் பண்ணி மில்க் ஷேக் பண்ணுறதுனால எப்படியும் சுகரோட அளவு வந்து கம்மியாக தான் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம வந்து சுகர் வந்து நம்ம கொட்டிக்கலாம். அப்போ தான் மில்க் ஷேக் நல்லா இனிக்கும். போதும், இதுக்கு மேலே போட்டோம்னா சுகர் வியாதி வந்தாலும் வந்துடும். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு ஒரு அடி கிறுக்குன்னு கிறுக்குன்னு எடுத்துகிட்டு வரோம் பறச்சு. நம்மளுடைய டார்க் ஃபாண்டசி பிஸ்கட்டை நல்லா வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த புகை பறக்குது. அந்த லுக் எடுத்தாட்டு உள்ளே எப்படி இருக்கு பாருங்கள். அந்த க்ரீமு வித்து பிஸ்கட்லாம் சேர்ந்து நான் எதுவுமே போடவே இல்லை. நல்லா வந்து ஈரமாக இருக்குது அப்படியே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. எல்லாம் அந்த சாக்லேட் டீ வேறு லெவலில் வந்து இருக்குது. அண்ட் மில்க் ஷேக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா மில்க் வந்து நம்ம வந்து ஒரு 1/2 லிட்டர் மில்க் வந்து எடுத்துருக்கோம். இதில் தான் நம்ம போட்டு இப்போ எல்லாத்தையும் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து வெனிலா ஐஸ்கிரீம் வந்து இருக்குது. இந்த வெனிலா ஐஸ்கிரீம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்படியே லேக்காக அப்படியே எடுத்து நம்மளுடைய ஜாருக்குள்ளே போட்டுக்கலாம். 1 2 அடுத்து நம்மளோட மில்க் எடுத்துக்கலாம். மில்க் எடுத்துகிட்டு இப்போ நம்ம உள்ளே வந்து ஊற்றிக்கலாம். 1/2 லிட்டர் நல்லா வந்து காய்ச்சின மில்க்கு தான். எல்லாத்தையும் ஊற்றி விட்டோம்னு வச்சுக்கோங்க வேறு லெவலில் இருக்கும். வா இதான் நம்மளோட டார்க் ஃபாண்டசி ஷேக். ஷேக்கு ஹே பச்சா ஹே அம்மாரா போஸ்கே தோஸ்கே மில்க் ஷேக் ஹே டார்க் ஃபாண்டசி ஹே யூசிங் ஹே நல்லா மிக்சிங் ஹே. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை மிக்சியில் போட்டு நல்லா ஸ்லோவாக அப்படி இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க நம்மளோட ஷேக் ரெடி ஆயிரும். அப்புறம் நம்மளோட ஷேக்கை சாப்பிட்டு எப்படி இருக்கு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இருங்க அதை போயிட்டு நம்ம குருன்னு அரைச்சி விடையாந்துடுறோம். அவ்வளோதான், அரைச்சி வந்து எடுத்தாச்சு. வேறு லெவலில் சும்மா சாக்லேட் மில்க் ஷேக்கு மாரி பார்க்கறதுக்கு செம்ம கலராக வந்து இருக்குது. இப்போ ஏதோ ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். அண்டு இது அந்த சிரப்பு ஒன்று சொல்லுவாங்களே அந்த சைடில் இந்த கிளாஸில் அப்படியே ஊற்றி விடுவாங்களே அந்த சிரப்பெல்லாம் வாங்கிட்டு வரல. எதுக்குன்னா இது போதும், நம்ம சிம்பிளாக வீட்டில் பண்ணி சாப்பிட்றதுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. இது மட்டுமே மில்க்கு நம்ம என்ன எதை யூஸ் பண்ணி செய்ய போகிறோமோ அந்த ஒரு இன்க்ரீடியன் இது ரெண்டு இருந்தால் போதும் மில்க் ஷேக் சூப்பராக வந்து சாப்பிடலாம். ப்ளஸ் ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி இல்லை சும்மா வந்து அதையும் நம்ம சாப்பிட முடியும். ஓகே, ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்மளோட ஷேக்கு ஆஹா
இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி விட்டோம்னா நல்லாயிருக்கும். அதுக்காண்டி இப்போ ஒரு சின்ன டெக்கரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அதை அப்படியே அழகாக கரண்டியாக விட்டு அப்படி வலிச்சு அப்படி தூக்கி ஐ உழுது அப்படி பொறுமையாக 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 உழு ஐ பொறுமை பொறுமை அது அடுத்தது இந்த மாதிரி செரி ஃப்ரூட் அது ஒரு வாரமாக ஐயோ போச்சுரா போச்சுரா உள்ளே போச்சுரா உள்ளே முழுக போதுரா அண்ட் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஜேம்ஸ் இதான் நம்மளுடைய டார்க் ஃபாண்டசி மில்க் ஷேக். சும்மா அடிதூள் அப்படின்ட்டுருக்கு. ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சுல. இப்போ நம்ம இதை சிம்பிளாக டேஸ்ட் பண்ணி பார்த்தாலாம் எப்படி இருக்குது அப்படின்றத. ரொம்ப நாள் கழிச்சு மில்க் ஷேக் சாப்பிட போகிறேன். அதுவும் ஒரு பிஸ்கட்டில் மில்க் ஷேக் செஞ்சுருக்கோம். எப்படி இருக்குது அப்படின்றத சாப்பிட்டு பார்த்தலாம். பிஸ்கட்டில் பண்ணியிருக்கிறதுனால அந்த பிஸ்கட் நம்ம கடிச்சு சாப்பிட்றோம்ல அதோடைய டேஸ்ட் நல்லா ரியலாக வந்து ஃபீல் பண்ண முடியுது நம்மளால். ஆனால் எப்பவும் போல் எல்லா மில்க் ஷேக்லையும் நான் பண்ணுற மாதிரி இந்த மில்க் ஷேக்லையும் அளவுக்கு அதிகமாக வந்து இன்க்ரீடியண்ட்டை போட்டேன். அதாவது நம்ம எதை யூஸ் பண்ணி பண்ணுறோமா பிஸ்கட் வந்து நிறையா போட்டிருக்கேன், கம்மியாக வந்து போட்டிருக்கணும். ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு வந்து தேவையான ஷேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பிஸ்கட் இல்லை மூணு பிஸ்கட், அதிகபட்சம் மூணு பிஸ்கட் இல்லை ரெண்டு பிஸ்கட் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அது பார்த்து அள்ளி கணக்கே இல்லாமல் நிறையா போட்டேன். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ரியலி நைஸ் அமேசிங் ஒண்டர்ஃபுல் ஆசம் சூப்பர் வேற லெவலு அல்டிமேட்டு அடிதூள் அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமுல் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்போ முதல்ல லைக் பண்ணுங்கள், மறக்காம ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.